நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா 'அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹைரில் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் இஸ்தஹியு மினல்லாஹி அஸ்ஸ வஜல்ல ஹக்கல் ஹயா கால குன்ன யா ரசூலுல்லாஹ் இன்னா நஸ்ஸஹி வல்ஹம்துலில்லாஹ் அக்கமா காலை ஸல்லல்லாஹு வஸல்லம். அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த மகத்தான வேலையில் நம்ம எல்லாம் முன்று கூட்டியிருக்கிறான். நம்மால் முடிந்தவரை நன்மைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய செய்து அல்லாஹ்விடத்தில் முழுமையான முறை நன்மை பெறக்கூடிய மக்களாக தான் நம்மை ஆக்கியல் புரிவானாக. அன்பு சகோதரர்களே, நேற்றைய தினம் அல்லாஹ்விடை எந்த முறையில் வெட்கப்பட வேண்டும் என்ற பிரதான அம்சங்களில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அம்சங்களில் முதலாம் அம்சத்தை பார்த்தோம். ஒரு மனிதன் தன்னுடைய தலை சார்ந்த விஷயங்களில் இறைவன் பார்க்கிறான் என்ற வெட்க உணர்வோடு யார் இந்த துன்யாவில் வாழ்கிறாரோ அப்படிப்பட்ட மனிதர் தான் அல்லாஹுவை வெட்கப்பட்டவர்களில் முறையாக வெட்கப்பட்டவராவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான். இப்போ அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இரண்டாவது ஒரு மனிதரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், வல் யஹ்ஃபதுல் பதன் வமா வஆ. ஒரு மனிதர் வயிறு சார்ந்த விஷயங்களில் யார் படைத்த ரப்புல் ஆலமீனை வெட்கப்படுகிறாரோ அவர்தான் அல்லாஹுவை முழுமையான முறையில் வெட்கப்பட்டவராவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய வெட்கம் என்ற உணர்வின் மூலமாக ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மிக முக்கிய அடையாளமான செய்திகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வர்றாங்க. ஒரு மனுஷன் வயிறுக்காக வேண்டித்தான் இன்னைக்கு எல்லா தப்புமே செய்கிறான். பசிக்காக, ஒருவேளை உணவுக்காக எல்லா தவறுகளையும் எல்லா அநியாயங்களையும் செய்யக்கூடிய சுபாவம் உள்ள மனிதர்கள் இன்றைக்கி நம்மால் பார்க்க முடியும். காரணம் ஒரே வார்த்தை தான், அவனுடைய பதில் ஒரு பதிலாகத்தான் இருக்கும். எல்லாம் எதுக்காக வேண்டி, நான் கஷ்டப்படுறது எதுக்காக வேண்டி, எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக வேண்டித்தான். ஒரு குழந்தை தன்னுடைய தந்தை தவறான செயல்கள் ஈடுபதை பார்த்தால் உடனே கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, அல்லது நம்முடைய நண்பர் ஒரு ஹராம செய்கிறான், அந்த ஹராமை செய்யும் பொழுது ஏன்பா இப்படி ஹராமான காரியத்தை செஞ்சு சம்பாதிக்கணுமா, அப்படித்தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் உண்டானு சொல்லி கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு வரக்கூடிய அடுத்த பதில், அடுத்த கணத்தில் வரக்கூடிய செய்தி எதுக்காக வேண்டி, இல்லை என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தினுடைய உணவு பசிக்காக வயிற்றுக்காக வேண்டி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி வயிற்றை காரணம் காட்டி இன்றைக்கு நிறைய அநியாயங்களும் அக்கிரமங்களும் மானக்கேடான செயல்களும் நடப்பதை இன்றைக்கு பார்க்குறோம். இஸ்லாமிய சமூகம் அந்த இடத்துல பாயிண்ட் வைக்குது. வயிறு சார்ந்த விஷயங்களில் வெட்கமில்லாமல் யாரெல்லாம் இறைவனை மறந்து இறைவன் பார்க்கிறான் என்ற உணர்வில்லாமல் இந்த துன்யாவில் வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை முறையான முறையில் வெட்கப்பட்டவராக மாட்டார். அல்லாஹ் பார்க்கிறாங்கிற உணர்வு இருக்கணும், இந்த விஷயத்தில் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணம் இருக்கணும். யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு வட்டி வாங்குறவன் வட்டி கொடுக்குறவன் எதை என்ன எதை முன்னிறுத்தி வச்சுறான் தெரியும். அதன் மூலமாக சமூகத்தில் அநியாயம்தான், சமூகத்தில் கெட்ட பேர் தான் வாங்க முடியும், நிறைய மக்களுடைய இழி வார்த்தைகளைத்தான் வாங்க முடியும் என்பது அவனுக்கு தெரியும். அதே மாதிரி அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், எல்லா சமூகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மார்க்கத்தோடு சேர்த்து பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி என்ற ஒரு ஹராமான காரியத்தை எந்த இடத்துல நிற்க வைக்கிறாங்க, வாங்கினவன் கொடுத்தவன் சாட்சி கையெழுத்து போட்டவன் அது கூட்டிட்டு போனவன் இடம் கொடுத்தவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு பட்டியலை போடுறாங்க. அந்த பட்டியலில் இல்லை அனைவரும் என்ன செய்வாங்க, ஷாஹிதுஹு வ காதிமுஹு, சாட்சி செஞ்சவன் கையெழுத்து போட்டவன் எல்லாம் நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருப்பான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் அந்த சைனடிக்கு நம்முடைய சமூகத்தில் எல்லாம் சாதாரணமாக செய்கிறாங்கன்னு என்ன காரணம், வயிறு தாங்க, பசி தாங்க காரணம். இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய சமூகம். இந்த நல்ல நேரத்தில் ஒரு செய்தியை உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்கிறேன், இஸ்லாமிய சமூகம் காண்பித்து தராத ஒரு ரூபத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்குறோம். எப்படி இன்னைக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னால், பசியை காரணம் காட்டி வயிற்றை காரணம் காட்டி வெட்கமில்லாத சூழலில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பிற இடத்துல கையேந்தக்கூடிய நிலையை பார்க்குறோம். உண்மையா இல்லையா? யாசகம் ஏற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை, ஒரு வர்க்கத்தை இஸ்லாமிய சமூகம் உருவாக்கி இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு சமூகத்தில் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று வைத்திருக்கிறார்களோ அதே போன்று இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு வர்க்கம் உண்டு. அந்த வர்க்கத்தினுடைய பெயர் முசாவிர். இந்த வர்க்கத்தை இஸ்லாமிய சமூகம் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம்.
ஆனால் உண்மையில் சொல்ல போனால் கையேந்தி யாசகம் கேட்கக்கூடிய ஒரு வர்க்கத்தை இஸ்லாமிய சமூகத்தினுடைய வரலாறில் ஒரு காலம் பார்க்க முடியாது. திருமறை திருக்குறானுடைய வார்த்தைகள் இருந்தும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொன்மொழிகள் இருந்தும் சரி, வயிற்றை காரணம் காட்டி பசியை காரணம் காட்டி கையேந்தக்கூடிய ஒரு சமூகத்தை இஸ்லாமிய மார்க்கம் வளர்த்து விடவே கிடையாது. நமது பொதுவாக ரமதானுடைய மாதம் என்று வந்துவிட்டால் வீடு வீடாக சென்று கையேந்தி யாசகம் கேட்டு அதன் மூலமாக வயிற்றை வளர்க்க வேண்டிய நிலை இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு அடையாளம் கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தின் மீது தவறான ஒரு பார்வை உண்டு. இஸ்லாமிய சமூகத்தை இந்த மக்களை எல்லாம் சேர்த்து இவங்கெல்லாம் வளர்த்தி விடுறாங்க, இவங்க தான் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு அங்கமாக அது வைக்கப்படுகிறது. உண்மையில் சொல்ல போனால் அப்படி ஒரு அங்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு காலம் நம்மால் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேரை தவிர உங்களில் யாரும் பிறரிடத்தில் கையேந்தி யாசகம் கேட்கக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்க கையேந்தலாம், அவங்களுக்கு மட்டும்தான் கையேந்திருக்க அனுமதி இருக்குது. வயிற்றை காட்டி இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பெருங்கொடிய ஒரு நீண்ட ஒரு தூரத்திற்கு பெரிய ஒரு வர்க்கமாக இன்றி பார்க்கும் அளவிற்கு ஒரு சமூகத்தை இன்னைக்கு நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். தொப்பியை போட்டுட்டு, ஒரு குல்லாவை போட்டுட்டு, மேலே துணியை போட்டுட்டு, வெள்ளை அங்கியை போட்டுட்டு, வெள்ளை வேட்டியை போட்டு ஒருத்தர் வருவார், கையில் தஃப்படிச்சுட்டு ஒருத்தர் வருவார், வந்து காசு கேட்பார், காசு கொடுக்கணும் இஸ்லாமிய வர்க்கத்தில் ஒரு வர்க்கம் என்று சொல்லி அடையாளம் காட்டும் அளவிற்கு ஒரு வர்க்கத்தை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் ஊக்குவித்து வைத்திருக்கிறது உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சமூகத்திற்கும் அப்படிப்பட்ட வர்க்கத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கையேந்தக்கூடிய முறை, ஒரு மனிதன் அடுத்தவன்கிட்ட கையேந்திரான்னு சொல்லி சொன்னா அவன் கையேந்துவதற்கு ஒரு சில வரையறைகள் உண்டு. அந்த வரையறைக்கு உட்பட்டு அவன் இருந்தால் மட்டும்தான் கையேந்த முடியும், இல்லாட்டி கையேந்த முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திடீர் வந்த இழப்பு, அதன் மூலமாக ஏதாவது அழிவு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னா அதன் மூலமாக வந்த இழப்புக்காக வேண்டி ஒரு மனிதர் அந்த இழப்பை அடைவதற்காக, அந்த இழப்பு நீங்குவதற்காக ஒருத்தர் கையேந்தலாம். அல்லது இனி ஒருவர் ஒரு கடனாளியினுடைய கடனை அடைப்பதற்காக வேண்டிய அவகாசம் கேட்டு அந்த அவகாசத்திற்குள் கடனை திருப்பி கொடுக்க முடியாமல், இப்போ ஒருத்தர் கடன் வாங்குறாரு, கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தினால இனி ஒருத்தர் போய் கேரண்டி கொடுக்குறாரு, கேரண்டி கொடுக்க முடியாதது அவர் கொடுத்த அவகாசத்தில் பொருளாதாரத்தை கொடுக்க முடியலன்னு சொன்னால் அவர் அதற்காக வேண்டி அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி பிற இடத்துல கையேந்தலாம். இஸ்லாமிய சமூகம் இவங்களுக்கு தான் அடையாள அனுமதி தருது. மூணு பேர் லிஸ்ட்ல வர்றாங்க, மூணு பேர்ல முதல் ஒருவர் யாசகம் கேட்பதாக இருந்தால் இயற்கையின் மூலமாக, இயற்கையின் சீற்றங்களின் மூலமாக ஏற்பட்ட அழிவு, அந்த அழிவினால் எல்லாம் நொறுங்கி போகுது. நேற்று பணக்காரனா இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு ஏழையா மாறுறான், கையேந்தி காசு ஏற்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்துடுறான்னு சொல்லி சொன்னா அவன் அவனுடைய இழிவு போகும் அளவிற்கு உண்டான நல்ல நிலை வரும் வரைக்கும் அவன் கையேந்தலாம். முதல் நபர் அனுமதி, முதல் நபருக்கு அனுமதி. ரெண்டாவது நபர் எப்போ கையேந்தலான்னு சொன்னா அடுத்தவனுடைய கடனுக்காக வேண்டி ஜாமீன் போய் கடன்பட்டு அந்த இடத்தில் அந்த கடனை நீக்குவதற்காக ஒருவர் கையேந்தலாம். மூன்றாவது நபர் உண்மையில் ஒரு ஏழை, ஏழையா இருக்கணும், அவர் கையேந்தலாம். எப்போ கையேந்தலாம், அந்த நபர் ஏழை என்பதை அந்த சமூகத்தினுடைய பெரியவர்கள், சமூகத்தினுடைய மஹல்லாவினுடைய மனிதர்கள் அங்கீகாரம் கொடுக்கணும், அந்த மூன்றாம் நபர் கையேந்தலாம். இவர்கள் அல்லாத வேறு யாரும் இந்த சமூகத்தில் கையேந்துவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய மார்க்கம் இந்த இஸ்லாம். சாதாரண விஷயம் இல்லை, தேவை என்று சொன்னால் கையேந்துவார்கள் என்ற ஒரு சிந்தனை இஸ்லாமிய சமூகத்தினுடைய வரலாறில் பார்க்க முடியாது. ஏன்னா இஸ்லாமிய சமூகம் வேறு மாதிரி தான் அவங்களை சொல்லுது. திருமறை திருக்குறான் அப்படித்தான் அவங்களை சொல்லுது. மிஸ்கின்கள் யார் தெரியுமா, ஃபுக்ராக்கள் யார் தெரியுமா, அவர்கள் கஷ்டம் என்று வந்தால் கையேந்த மாட்டாங்க, தேவைன்னு வந்தால் கையேந்த மாட்டாங்க. அவர்களை நோக்கி வசதி படைத்தவர்கள் கொண்டு வந்து கொடுக்கணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாறு. நம்ம தேடி போய் கொடுக்கணுமே தவிர நம்மிடத்தில் வந்து தன்னுடைய சுய கௌரவத்தையும் தன்னுடைய நிலையையும் தாழ்த்தி வந்து ஒரு மனுஷன் கேட்கணுங்கிற அவசியம் இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. வயிற்றை காட்டி வியாபாரம் செய்வதற்கு, வயிற்றை காட்டி புழப்பை நடத்துவதற்கு, வயிற்றை காட்டி இடத்துல கையேந்துவதற்கு இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி ஒரு அடையாளத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் வைக்கப்பட சொன்னாங்க. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், வயிறும் வயிறு சார்ந்த விஷயங்களில் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் யார் இந்த துன்யாவில் வாழ்கிறார்களோ அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹுவை முறையாக வெட்கப்பட்டவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிற இடத்துல கையேந்தாத ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க,
அல்லாஹுடைய தூதரே வறுமையில் வாடுகிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு இஸ்லாமிய கஜானாவிலிருந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்காக. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க, கொஞ்சம் கொடுத்து கொடுத்து கொடுங்கங்கிறாங்க. அவர் அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்கிறார், அங்கேயே நிற்கிறார் வாங்கிட்டு. மறுபடியும் கேட்குற யாரும் சொல்லி எனக்கு பத்தாவது மறுபடியும் தாங்கங்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அனுமதிக்கிறார், மறுபடியும் கிடைக்குது. மூன்றாவது முறையும் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே எனக்கு பத்தாது தாங்கன்னு கேட்குறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொல்லாங்க, கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹக்கீம் இப்னு ஹிஷாம் நன்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இஸ்லாமிய கஜானாவிலிருந்து வாங்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து தந்து விடுவான் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள். கையேந்தி வாங்குறமா இல்லையா, அப்படி வாங்குறதின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து தருவான் நினைக்காதீங்க, உங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும் நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதுதான் தாமதம், இஸ்லாமிய கஜானாவில் இருந்து வாங்கி எல்லா பொருளாதாரத்தையும் திருப்பி கொடுக்குறாங்க, வேண்டாங்கிறாங்க. ஏன், அல்லாஹுடைய தூதர் அந்த பொருளாதாரத்தில் பரக்கத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதை போய் ஏன் நான் வாங்கணும், வாங்கலே. ஹக்கீம் இப்னு ஹிஷாம் தன்னுடைய வாழ்க்கையில் வறுமையினுடைய வறுமை கோட்டுக்கு கீழே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து முடித்த வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலும் சரி, உமர் ரலியல்லாஹு காலத்திலும் சரி, இஸ்லாமிய கஜானாவிலிருந்து மூத்த மூத்த சஹாபாக்களுக்கு மாதா மாதம் ஊதிய தொகை வருவதை பார்க்க முடியும். அந்த தொகை போய் போக சேரும் பொழுது அதை திருப்பி அனுப்பிடுவார் ஹக்கீம் இப்னு ஹிஷாம், ரசூல் தான் கையேந்த வேண்டாம்னாங்க, இல்லாட்டி பரவாயில்ல கேட்க வேண்டாம்னாங்க. அப்படி வாங்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக பரக்கத்தில் என்று அல்லாஹுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு அந்த பொருளாதாரம் தேவையில்லை என்று சொல்லினார். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய கொஞ்சம் கஷ்டம் வரும் பொழுது வாங்கிக்கிறலாம்னு ஒரு எண்ணம், கையேந்திடலாங்கிற ஒரு எண்ணம், தேவைக்கு கேட்டலாங்கிற ஒரு எண்ணம். இஸ்லாமிய சமூகம் இப்படி ஒரு வரலாறை காட்டித்தருது, வேண்டாங்கிறாரு, தேவை இருந்தும் வேண்டாங்கிறாரு, கொடுத்தும் வேண்டாங்கிறாரு, தேவை இருந்தும் வேண்டாம் என்கிறார், அவர் பிறரிடத்தில் கொடுக்கப்பட்டும் வேண்டாம் என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகம் எப்படி வயிற்றை காட்டி பிழைப்பை நடத்துகிறதோ அந்த பிழைப்புக்கு வழி இல்லாத ஒரு வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு மனிதர் வயிறும் வயிறு சார்ந்த விஷயங்களில் யார் படைத்தவன் வாழ்கிறான் என்ற வெட்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் முறையாக வெட்கப்பட்டவராவார். இப்போ முதல் விஷயம் தலை, தலை சார்ந்த விஷயம். ரெண்டாவது செய்தி வயிறு, வயிறு சார்ந்த விஷயம். மூன்றாவது செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மரணம், மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை அதை பற்றி யார் யோசித்து இந்த துன்யாவில் வாழ்கிறாரோ, அந்த விஷயத்தில் யார் படைத்தவன் பார்க்கிறான் என்ற வெட்கத்தோடு இருக்கிறாரோ அவர் அல்லாஹுவுக்கு முறையான முறையில் வெட்கப்பட்டவராவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய மூன்றாவது வகையிலான கேட்டகரியுள்ள மக்கள் யார், மரணமும் மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கையும் எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையில் படைத்தவன் பார்க்கிறான் என்ற வெட்க உணர்வோடு யார் இந்த துன்யாவில் வாழ்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு முறையாக வெட்கப்பட்டவன். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு யதார்த்தத்தில் இஸ்லாமிய சமூகம் அழிவு பாதையை நோக்கி, இஸ்லாமிய சமூகம் வளர்ச்சி பாதையிலிருந்து ஒரு நிமிடம் நகர்ந்திருப்பதற்கு காரணம் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய செய்திகளில் எந்த செய்தியும் பொய்யாகவோ அல்லது நடக்காமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது, எல்லாமே நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய செய்திகள் அப்படி எப்படி நடந்திருக்கிறது, அல்லாஹ் சொல்லாம் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, நாளை ஒரு சமூகம் வரும், அந்த சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக இருக்கும், ஆனால் அந்த சமூகத்தில் உள்ள மக்கள் கடலுடைய நுரையை போல அவருடைய ஈமான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து சொன்னாங்க. இன்றைக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணத்தினால் இஸ்லாமிய சமூகம் நல்ல நிலையில் இருப்பதை நம்மால் உணர முடியும். காரணம், 55 இஸ்லாமிய நாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செழிப்பாக வைத்திருக்கிறான், நிறைய பொருளாதாரத்தில் உள்ள சமூகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தில் மிக உச்சநிலை அடைந்த நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளுடைய லிஸ்டில் எல்லாம் வச்சிருக்கிறான், உண்மையா இல்லையா? பரப்பளவால் இஸ்லாமிய சமூகம்தான் ஒட்டுமொத்தமாக 55 இஸ்லாமிய நாடுகளும் பக்கத்து 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 இஸ்லாமிய நாடுகளாக இருந்து பரப்பளவால் இஸ்லாமிய சமூகத்தை போன்று எந்த சமூகமும் ஒன்று கூட முடியாது. நிறைய சமூகம் இருக்குது, இன்னைக்கு நிறைய காஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் பரப்பளவால் முஸ்லீம்களை போன்று யாரும் ஒன்று கூட முடியாது. இப்போ அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதார வளத்தை கொடுத்துருக்கிறான்,
எண்ணெய் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எண்ணெய் வளத்தில் இஸ்லாமியர்கள் வைத்ததுதான் நியதி சட்டம் என்று சொல்லும் அளவிற்குண்டான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எல்லா ஆற்றல் மிக்க சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய சமுதாயத்தை வைத்திருக்கிறான். ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய பலகீனத்தை பார்த்தீர்களா, அந்த மக்களுடைய ஈமானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த மக்கள் கடலுடைய நுரையை போன்றிருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம், அந்த மக்கள் கடலுடைய நுரையை போல இருப்பாங்க, குஸாவு செயலை போன்றிருப்பார்கள். என்ன காரணம்? அவர்கள் அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட என்ன இருக்கணும்னு சொன்னாங்களோ அது இல்லாமல் போனதான் காரணம். துன்யாவை விரும்புவதும் மரணத்தை வெறுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முஸ்லீம்களுடைய வாழ்க்கையாக அமைந்த காரணத்தினால்தான் முஸ்லீம்களுடைய சமூகம், இஸ்லாமிய சமூகம் அழிவு பாதையை நோக்கி செல்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு யதார்த்தத்தில் 55 இஸ்லாமிய நாடுகளிலிருந்தும் இஸ்லாமிய சமூகத்தால் ஒற்றுமையாக வாழ முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய சிந்தனையும் எண்ணமும் தான். அவர்கள் துன்யாவின் மீது உண்ட வைத்திருந்த ஆசையும் மறுமையை வெறுத்ததும், மரணத்தை வெறுத்ததும் தான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது இஸ்ல கொண்டு வரும் பொழுது ஒரு மனிதர் மரணம், மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கையை யார் அல்லாஹ் பார்க்கிறான் வெட்க உணர்வோடு இந்த துன்யாவில் வாழ்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்தில் முறையாக வெட்கப்பட்டவர். சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருந்தாங்க, கரெக்டாக இருந்தாங்க. அல்லாஹுடைய நாளை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் மறுமையில் அல்லாஹ் நம்மை பார்ப்பான் என்ற சிந்தனையில் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனால தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் உலக ஆதாய சிந்தனை இல்லாத வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடிந்தது. பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு தேவையே சஹாபாக்களுக்கு இல்லைங்க. வேண்டாம் தாங்க, யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு செய்தி. அன்ன உமர் இப்னுல் கத்தாப் ஹைன கதிம ஷாம் காலலி அபு உபேதா, அபு உபேதத்தில் ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமினுடைய கவர்னராக வச்சிருக்கிறாங்க. அது மரணத்தை விரும்பிய, மறுமையை விரும்பிய மக்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது, வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்வதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மரணத்தை மட்டுமே நினைத்த மக்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமனுடைய கவர்னராக வைத்திருந்த அபு உபேதத்தில் ஜர்ராஹ் இடத்திலே சொல்கிறார், ஒரு முறை ஷாமுக்கு நகர்வலம் செல்வதற்காக வேண்டிய அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்க போனவர் உமர் அபு உபைதா இடத்துல சொல்கிறார், நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, எனக்கு எப்படி இருக்கும், நம்ம பள்ளியினுடைய தலைவர், நம்ம சமூகத்தினுடைய தலைவர் நம்ம வீட்டுக்கு வருவதாக இருந்தால் நமக்கு என்ன செய்யும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அல்ல வாங்க போகலாம், இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தரமான விருந்து கொடுத்துடலாம்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம ஆசைப்படுவோம். இது யதார்த்தமான இயல்பு. ஒரு விருந்து கொடுக்கறது முஸ்லீமுடைய பண்பு, அது அல்லாது ஒரு தலைவர், சமூகத்தினுடைய தலைவர் வருவதாக இருந்தால் அதை எல்லாரும் வரவேற்றதை பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த இடத்துல அபு உபைதாவை பார்த்து சொல்கிறார், உமரையெல்லாம் நான் வர்றேங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு வர்றீங்கன்னு கேட்குறாரு, எதுக்கு வர்றீங்க? அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இது ஹப்பினா இலா மன்சிலி கால உமா தஸ்னா பி மன்சிலி, வாங்க உங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி உமரையா சொல்கிறாங்க. உமரையெல்லாம் பார்த்து அபு உபைதா கேட்குறாங்க, எதுக்கு என் வீட்டுக்கு வர்றீங்கன்னு கேட்குறாங்க, எதுக்கு வர்றீங்க? அடுத்தவர் சொல்கிறாரு, இது ஹப்பினா இலகி, வாங்க போகலாங்கிறாரு, போகலாம் வாங்க. கால மா துரியுது இல்லா அந்த அஸ்வாயினை காலையே, என் வீட்டுக்கு வராதிங்க, என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் நீங்கள் உங்களுடைய கண்களை பிழிந்து அழ ஆரம்பிப்பீர்கள், என் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்கிறார் அபு உபைதத்துல் ஜர்ராஹ். சஹாபாக்களில் மிகச்சிறந்த சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய, செய்து காட்டிய நடைமுறைகளை அப்படியே நடைமுறைப்படுத்திய சஹாபி. நாட்டினுடைய ஜனாதிபதி வீட்டுக்கு வர்றேங்கிறாரு, நாட்டினுடைய கவர்னர், ஷாமினுடைய கவர்னர் வேண்டாங்கிறாரு, வர வேண்டாங்கிறாரு. வந்தா என்ன, வந்தா நீங்க அழுவீங்க, வேண்டாம், சரி பரவாயில்ல வாங்க போலாங்கிறாரு. யோசித்து பாருங்க, ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வு நமக்கு தரக்கூடிய பாடத்தை நாம் யோசிக்க வேண்டும். மறுமையை மட்டும் யோசித்து வாழ்ந்த சஹாபாக்கருடைய நிலை, அவர் வாங்கிறாரு, இவர் வேண்டாங்கிறாரு. கடைசியாக உமர் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஃபதஹல வன்ஸிலஹு ஃபலம் யரா ஷைன், உள்ள வீட்டுக்குள்ளே போகிறாரு, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒன்றுத்தையும் காணும். ஒரு கவர்னருடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் வீட்டில் ஒன்றுத்தையும் காணும். அவர் கேட்குற ஐன மத்தா ஒக்க, உன்னோட வீட்டில் பொருளெல்லாம் என்ன? அவருடைய வீட்டை போய் பார்த்தால் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவருடைய வீடு நாளைய தினம் ஒரு மனிதர் வீட்டிலிருந்து குடி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு வீடு.
நம்ம நம்ம வீட்டில் நாளைக்கு குடிமா நாளைக்கு இங்கிருந்து இந்த வீட்டிலேருந்து வேறு விட்டு ஷிஃப்ட் பண்ணுறதை என்ன பண்ணுவோம், வீட்டில் சமைக்க மாட்டோம், எல்லா பொருளும் எடுத்துட்டு தாங்க அங்கே வச்சுருப்போம், எல்லாம் காலி கொண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவர் வேறு ஒரு வீட்டுக்கு குடி போன மாதிரி அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ அவர் கேட்கிறார், எங்கே எங்கே உங்கள் வீட்டோட பொருள்லாம் எங்கே? அவர் அவரை பார்த்து கேட்குறார், இதான் உங்கள் வீடா, இதான் உங்கள் வீட்டோட பொருளா, ஒன்றும் கிடையாது அவங்ககிட்ட. ஒரு கவர்னரை பார்த்து நாட்டினுடைய ஜனாதிபதி கேட்கிறார், நான் உங்க வீட்டில் வெறும் கூட சாப்பாட்டு ஒரு நேரத்தினுடைய சாப்பாடு தர எதுவுமே பார்க்கல, நான் ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான பாத்திரம் இருக்குது, சின்ன சின்ன தட்டுகள் இருக்குது, ஒரு தோல் துருத்தி பைய இருக்குது, இதை தவிர ஒன்னுத்தையும் காணும். அடுத்து கவர்னர் கேட்கிறார், நாட்டின் ஹலீஃபா கேட்கிறார், உங்களோட சாப்பாடு இருக்குதா? என்ன சாப்பாடு இல்லைங்கிறாரு. இதை பார்த்த உடனே உமர் தேம்பி தேம்பி அளவ ஆரம்பிக்கிறார், மிகச்சிறந்த ஜனாதிபதி, நாட்டினுடைய தலைவர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மன்னர் ஹலீஃபா உமர் கண் தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். கையரத்ன துன்யா கையரக்கையா அபா உபைதா, அபு உபைதாவே உங்களை தவிர எங்கள் எல்லோரையும் இந்த துன்யா மாற்றிவிட்டது. சுபஹானல்லாஹ், யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய தலைவர் உமர் இப்னு அல் கத்தாப் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அபு உபைதாவே உங்களை தவிர இந்த துன்யா எங்கள் எல்லோரையும் மாற்றிவிட்டது, நீங்கள் ஒன்று ஒருவர் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை போன்று ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, இப்படி சொல்லிய உமர் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவரா? உமருடைய வாழ்க்கை பத்தி நமக்கு தெரியாதா? அவருடைய வாழ்க்கை ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வாழ்ந்தும் கூட, ஜனாதிபதியாக இருந்தும் கூட, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசராக இருந்தும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எளிமையை மட்டுமே கடைபிடித்தார். மறுமைக்கு பின் உண்டான, மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கையை மட்டுமே யோசித்து வாழ்ந்த மனிதர் உமர் இப்னு அல் கத்தாப். அதை மட்டும்தான் யோசிச்சாரு. இப்படிப்பட்ட சஹாபி சொல்கிறார், இப்ப இன்னைக்கு சொல்றாருன்னா, என்னை தவிர உங்களை தவிர இந்த துன்யா என்னை எல்லாரையும் மாத்திருச்சுன்னு சொல்லி சொன்னா உமர் தன்னையும் சேர்த்து சொல்கிறார், என்னையும் மாத்திருச்சுன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? சாதாரண மனிதர். அவர் ஒரு கட்டத்தில் உமர் அலி அல்லாஹு பாரசீக நாட்டை வெற்றி கொண்ட பிறகு, ஜெருசலத்தை வெற்றி கொண்ட பிறகு, அதனுடைய சாவியை கொடுப்பதற்காக உமரை அழைத்தார்கள். உங்களோட நாட்டோட ஹலீஃபா வரட்டும், சாவியை நான் கையில் கொடுத்துட்றேங்கிறாங்க. பைத்துல் முகதசுடைய சாவியை கொடுப்பதற்காக உமரை எல்லாம் வர சொல்கிறாங்க. உமர் அலி அல்லாஹும் சாதாரண கிழிந்த ஆடையோடு போகிறார். சுற்றிய சாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க, என்ன உமரை இந்த ட்ரெஸ்ஸு மாற்றக்கூடாதா? இதே ட்ரெஸ்ஸோடு தான் நாளைக்கு அங்கே போய் ஜெருசலத்துக்கு போய் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்களா? ஏ, ஒரு எதிர் நாட்டினுடைய படை தளபதி, நாட்டினுடைய தலைவர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மன்னர், இப்படியா நீங்கள் போகணும்? இந்த ட்ரெஸ்ஸை தான் மாற்றிட்டு போங்களேன் இப்படின்னு சொல்லி சஹாபாக்களில் எல்லோரும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் உமர் அலியுடைய மனம் லைட்டாக மாறுது, மாற்றலாமான்னு சொல்லி யோசிக்கும் பொழுது யோசிக்கிறாங்க. உடனே சொல்லிய வார்த்தை கையரத்தின துன்யா, உடனே சொல்லிய வார்த்தை இன்னா கௌமுன் அஸ்ஸலல்லாஹு பில் இஸ்லாம் வலன் நப்தகில் இஸ்ஸத பிகைரிஹி. அவர் சொல்லிய வார்த்தை எல்லா முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அவர் சொல்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக எனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். இஸ்லாத்தின் மூலமாக மட்டும்தான் எனக்கு கண்ணியம், இஸ்லாம் அல்லாத வேற எந்த கண்ணியம் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் இந்த சமூகத்தை இஸ்லாத்தின் மூலமாக மட்டும்தான் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அந்த கண்ணியம் கிடைச்சா போதும். மறுமையை யோசித்து வாழ்ந்தவர். இஸ்லாமிய வரலாற்றில் யோசித்து பாருங்கள், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்ய இஸ்லாமிய பொருளாதாரத்திலிருந்து அவருக்கு பொருளாதாரம் போகக்கூடிய ஒரு மரபு இருந்தது. அந்த மரபு என்னன்னு சொல்லி சொன்னால், பொருளாதாரம் நாட்டினுடைய தலைவருக்கு போகும். ஒரு சில தலைவர்களின் மூலமாக இவ்வளவுதான் சொல்லி வகுத்து தரப்பட்டிருக்குது. ஒரு சில சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஒன்று கூடி பொருளாதாரத்தை நாட்டினுடைய ஜனாதிபதி உமருக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் சொல்வதற்கு பயம், யார்கிட்ட போய் சொல்கிறது? உமர் அலி அல்லாஹுக்கு அவருடைய ஊதியத்தை நம்ம உயர்த்தி கொடுத்துட்டோம்னு சொல்லி யாரை வச்சு சொல்லி கொடுக்கறது? யார்கிட்ட சொன்னாலும் அவருக்கு போய் சொல்கிறதுக்கு பயம். இப்போ சுற்றிய சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களை அழைத்து அவங்க மனைவிமார்கிட்ட கூட சொல்ல சொல்கிறாங்க, இந்த மாதிரி உமருக்கு அவருடைய ஊதியத்தை நம்ம உயர்த்திட்டோம், மாதம் மாதம் வரக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்குறோம், அந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு பதிவு செஞ்சுருங்க அப்படிங்கிற செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் செய்ய கொடுக்கணுங்கிற விஷயத்தை சஹாபாக்கள் பேசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அந்த செய்தியை சஹாபிய பெண்மணிகள்கிட்ட ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள்கிட்ட சொல்கிறாங்க, கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. பேசுறதுக்கு பயம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டினுடைய ஜனாதிபதி உமரை அழைக்கிறாங்க.
அடைச்சு சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மாசம் மாசம் இவ்வளவு தொகை வந்துட்டு இருந்துச்சு, இந்த தொகை பத்தாதுன்னு சொல்லி சஹாபாக்கள் ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணி உங்களுக்கு இந்த தொகையிலிருந்து ஊதிய உயர்வு கொடுத்து இந்த தொகை தருவதாக சஹாபாக்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க என்று ஒரு வார்த்தை சொன்னாரா இல்லையா உமர்? கையரத்தின துன்யா கைரக்கையாபா உபைதா, அபு உபைதாவே உங்களை தவிர இந்த துன்யா எங்கள் எல்லோரையும் மாற்றிவிட்டது என்று சொன்னாரே அந்த உமர் சொல்லிய வார்த்தை. உமர்கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கக்கூடிய ஊதிய தொகை உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு சில வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களை நோக்கி ஒரு சில கேள்விகளை கேட்டார். மனைவிமார்கள் அப்படியே உறைந்து போய் நின்றார்கள். ஒரு சில வார்த்தைகளை கேட்டாங்க உமர். நாட்டினுடைய ஜனாதிபதி ஹலீஃபா உமர் கேட்கிறார் ஒரு சில கேள்விகளை. அந்த பெண்மணிகளை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் முழுக்க ஒரு மாதம் பூரா இருந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே தொங்க விட்டிருந்த ஸ்கிரீனை பல வேளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுக்கு விரிப்பா வச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரியாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு வேளைகளில் உணவில்லாமல் வீட்டிலிருந்து நோன்பு வச்சுட்டு வெளியே போயிருக்காங்க உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி ஆயிஷாவும் ஹஃப்ஸாவிடத்திலும் மாறி 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 அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தினார்கள். எந்த மனிதர் இந்த துன்யாவினுடைய மோகத்தால் நானும் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாரோ அந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை எப்படி உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி மனைவிமாரிடத்துல மாற்றி மாற்றி கேட்கிறாரு. ஹப்சாவிடத்தில் கேட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எத்தனை ட்ரெஸ் இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு ட்ரெஸ் இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை நாள் போடுவாங்க, ஒரு ட்ரெஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெறியூர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அவர்களை பார்த்து இருக்காண்டி போட்டுக்குவாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய யதார்த்த தன்மைகளை அப்படியே சொல்லிக்கொண்டு வந்தார்கள். எல்லா மனைவிமார்களிடம் சொல்ல ரெண்டு மனைவிமார்களும் உறைந்து நின்றார்கள். உமரிடத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ரெண்டு பேர்த்து சேர்த்து சொன்னாங்க, நன்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எனக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எனக்கு முன்பாக ஆட்சி செய்தவருக்கும் உண்டான உதாரணம் எங்க மூணு பேரோட வழியும் ஒரே வழிதான். நாங்க மூணு பேரும் ஒரே வழியை தான் ஸ்டார்ட் பண்றோம். எனக்கு முன்னாடி உள்ள ஒருத்தர் வழியை ஸ்டார்ட் பண்ணவர் நேரா அவருடைய இலக்கை அடைந்து விட்டார். அதற்கு பிறகு அவருடைய பயணத்தை ஆரம்பித்தவர் அவருடைய இலக்கையும் சரியான முறையில் அடைந்து கொண்டார். நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறேன், நானும் அதே இலக்கில் போய் முடிப்பதற்கு உண்டான வாய்ப்பை எனக்கு கொடுங்கள், என்னை மாற்றி விடாது என்று சொன்னார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய வாழ்க்கையும் முழுக்க முழுக்க மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கையை மட்டுமே யோசித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடிந்தது என்று சொன்னால் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க மரணத்தையும் மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கையை மட்டுமே சிந்தித்து வாழ்ந்தார்கள். ஒரு சமூகத்தினுடைய தலைவர் எப்படி வாழ வேண்டுமோ அந்த முறையில் வாழலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிய ஒரு செய்தியை உமர் தன்னுடைய மனதில் ஆழப்பதிந்து வைத்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகச்சிறந்த ஆட்சியாளர்களில் மிகச்சிறந்த ஆட்சியாளர் சமூகத்தை கேவலமாக வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிய செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி தலைவராக இருந்து சமூகத்தில் ஃபஜ்ருடைய வக்தில் கொலை செய்யப்பட்டு அந்த நேரத்தில் சஹராத்துடைய நிலையிலிருந்து அந்த இடத்துல முழிச்சு பார்த்த உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னை கொன்றது யார்? ஒரு முஸ்லீம் இல்லை தானே, ஒரு முஸ்லீம் என்னை கொல்லல தானே அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியாக அந்த கேள்வி அவர் முஸ்லீம் இல்லைன்னு கேட்ட கேள்வி என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால், மக்களிடத்தில் சரியான முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஒரு கைதியாக ஒரு குற்றவாளியாக எழுப்பப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணமும் உமருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்த வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தமாக வெட்கம் என்ற ஒரு தன்மையின் மூலமாக அந்த ஒரு உணர்வின் மூலமாக ஒரு சமூகத்தை சரியான முறையில் செதுக்கக்கூடிய ஒரு செயலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஒரு மனிதன் தலை சார்ந்த விஷயங்களில் யார் இந்த உலகத்தில் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் அந்த பயத்தில் வாழ்கிறானோ அவன் தான் அல்லாஹுவை முறையாக வெட்கப்பட்டவன். அதே போன்று வயிறு சார்ந்த விஷயங்கள், அதே போன்று மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை, இந்த விஷயங்களில் யார் இறைவன் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு என்ற அச்சத்தோடு இந்த துன்யாவில் வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள்தான் அல்லாஹுவை முறையாக வெட்கப்பட்டவராவார். அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழணும். இன்றைக்கு நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று வெட்கம் என்ற உணர்வும்
கூச்சம் என்ற உணர்வும், ஒரு சமூகத்திற்காக நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம், ஒரு பிரிவினருக்காக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம், அப்படிப்பட்ட உணர்வல்ல அந்த உணர்வு. அப்படி ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய பிரித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு உணர்வு அல்லது அந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லீம் இடத்திலும் அன்றாட வாழ்க்கையில் வர வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெட்கம் என்ற தன்மை ஒரு சமூகத்தில் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த சமூகம் அழிவை பாதையை நோக்கி செல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாதாரண ஒரு செய்தி, எந்த ஒரு மனிதர் எல்லாருக்கும் பாவத்தை மன்னித்து விடுவோம், ஒரு மனுஷன் செஞ்சான்னா அந்த பாவத்தை எல்லாத்துக்கும் மன்னிச்சிருவான்லாம் இல்லல் முஜாஹிரூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு தெளிவாக சொன்னாங்கன்னு பாருங்க, ஒரு மனிதர் ரகசியமாக செய்யக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்திருவான், ஆனால் வெளிப்படையாக பகிரங்கமாக எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக ஒரு மனிதன் ஒரு தவறை ஹராமை செய்கிறான்னு சொல்லி சொன்னா அதுல வெட்கம் என்ற உணர்வு இல்லாமல் வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடிய நபருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாரு. அதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னு சொல்லி சொன்னா, ஒட்டுமொத்தமாக வெட்கம் என்ற உணர்வை நாம் தன்னகத்தே வைத்திருக்க வேண்டும், அது ஈமானுடைய அடையாளம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஸ்ருன் மினல்லாஹி வஃபதஹும் நிறைந்தவனே அல்லா அல்லா, எல்லாம் அறிந்தவனே சுபஹானல்லா, எல்லாம் அறிந்தவனே சுபஹானல்லா, அல்லா யா அல்லா, அல்லா யா அல்லா, அல்லா. வெள்ளை மனதில் வீடு கட்டி, வெள்ளை மனதில் வீடு கட்டி வந்து அதிலே வசிப்பவனே, வெள்ளை மனதில் வீடு கட்டி வந்து அதிலே வசிப்பவனே, விதையை முந்திரி பழத்தினிலே, விதையை முந்திரி பழத்தினிலே வெளியே வைத்து ரசிப்பவனே, அல்லா யா அல்லா, அல்லா யா அல்லா, அல்லா. எலும்புச்சிறைக்குள் உயிர் பறவை, எலும்புச்சிறைக்குள் உயிர் பறவை இருக்கும் வரையில் பூட்டுகிறாய், நரம்பில் ஒன்றை இழுத்து விட்டு, நரம்பில் ஒன்றை இழுத்து விட்டு நாடகம் முடித்து காட்டுகிறாய், அல்லா யா அல்லா, அல்லா யா அல்லா, அல்லா. எங்கும் நிறைந்தவனே அல்லா அல்லா, எல்லாம் அறிந்தவனே சுபஹான் அல்லா, அல்லா யா அல்லா, அல்லா யா அல்லா, அல்லா. சாக்கு பை போன்ற உடம்புக்குள்ளே, சாக்கு பை போன்ற உடம்புக்குள்ளே சேர்ந்த பாவமோ ஏராளம், சாக்கு பை போன்ற உடம்புக்குள்ளே சேர்ந்த பாவமோ ஏராளம், மூக்கு துவாரத்தில் மூச்சை வைத்தாய், மூக்கு துவாரத்தில் மூச்சை வைத்தாய் மீற முடியாது யாராலும், அல்லா யா அல்லா, அல்லா யா அல்லா, அல்லா. ஆழி பொங்கி அழும்போது, ஆழி பொங்கி அழும்போது அமைதி தருவது உன் காவல், அமைதி தருவது உன் காவல், வாழும் இந்த மானிடர்க்கு, வாழும் இந்த மானிடர்க்கு விளங்காதோ உன் பேராற்றல், அல்லா
யா அல்லா அல்லா யா அல்லா அல்லா. வாழ துடிக்கும் உயிர்களுக்கு, வாழ துடிக்கும் உயிர்களுக்கு அருள் வாசல் கதவை திறந்து விடு. வாழ துடிக்கும் உயிர்களுக்கு அருள் வாசல் கதவை திறந்து விடு. ஏழை மனதின் பிரார்த்தனையை, ஏழை மனதின் பிரார்த்தனையை ஏற்று கருணை பொழிந்து விடு. ஏழை மனதின் பிரார்த்தனையை ஏற்று கருணை பொழிந்து விடு. எங்கும் நிறைந்தவனே அல்லா அல்லா, எல்லாம் அறிந்தவனே சுபஹான் அல்லா. எங்கும் நிறைந்தவனே அல்லா அல்லா, எல்லாம் அறிந்தவனே சுபஹான் அல்லா. அல்லா யா அல்லா, அல்லா யா அல்லா, அல்லா யா அல்லா அல்லா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.